பிள்ளைகளே வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நாங்கள் போன படத்தில் வந்து பார்த்தோம், இஸ்ரேல் நாடு வந்து இவ்வாறு ரெண்டா பிரியுது, வடநாடு தென்னாடுன்னு. நாங்கள் இதில் வந்து பார்க்க போகிறோம் ஒரு இறைவாக்கினர்கிட்ட அழைப்பை பற்றி. ஆகவே நாங்கள் இந்த இறைவாக்கினர் யாரு, கடவுள் எவ்வாறு அவரை அழைத்தார்னு பார்க்கறதுக்கு முன்பாக உங்கள் மத்தியில் நான் வந்து ஒரு கேள்வியை வைக்க போகிறேன். இதே கேள்வியை வந்து நான் வந்து ஒரு உங்களை மாதிரி இருக்கிற ஆண்டு 9 படிக்கிற பிள்ளைகள் மத்தியிலையும் கேட்டேன். அவங்க வந்து கொடுத்த விடையை வச்சு தான் நான் உங்களுக்கு இது சில விஷயங்களை சொல்ல போகிறேன். இப்போ நாங்கள் வந்து எங்களோட சர்ச் சுற்றுச்சூழல் பகுதியை வந்து நாங்கள் க்ளீன் பண்ண இருந்தோம். அதாவது ஒரு சிரமதானம் மாதிரி நினச்சிக்கோனுங்களேன். நாங்கள் க்ளீன் பண்ண இருக்கக்குள்ளே அப்போ நான் எங்களோட பிள்ளைங்கள்ட்ட கேட்டேன், யார் யாருக்கு என்னென்ன வேலை செய்ய விருப்பம்னு. அப்போ எங்களுக்கு இருந்தது வந்து அந்த சுற்றுச்சூழல் பகுதியில் இருக்கிற பல்வேறு குப்பைகளை பொறுக்கி அப்புறப்படுத்தணும். அதாவது பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் போத்தல்கள், கண்ணாடி, வேறு தாவரத்தின் பகுதிகள், அவ்வாறு பல்வேறு குப்பைகள் இருந்த குப்பைகளை அற்புறப்படுத்துகிற வேலை ஒன்று இருந்துச்சு. மற்றது வந்து கான்கள், சர்ச்சை சுற்றி ஹாலை சுற்றி இருக்கிற கான்களை கழுவுற வேலை. அடுத்தது எங்களுடைய மலசல கூட பகுதி, வாஷ்ரூம்ஸ் பகுதியை க்ளீன் பண்ணுற வேலைகள். மற்றது வந்து கார்டனில் இருக்கிற பூக்களுக்கு மரங்களுக்கு தண்ணி ஊற்றுற வேலை, மரங்களை வெட்டி ட்ரிம் பண்ணுற வேலை. அதுக்கு பிறகு பிள்ளைகள் விளையாடுற இடத்துல இது வளர்ந்துருக்க பிள்ளைகளை பில்லு கிராஸ் வெட்டுற வேலை, அந்த மாதிரியான வேலைகள் தான் இருந்துச்சு. அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு என்னென்ன வேலை செய்ய விருப்பணும், இதில் உங்களுக்கு என்ன வேலை செய்ய விருப்பம்னு நீங்கள் யோசித்துக்கொள்ளுங்க. எனக்கு கிடைச்ச பதில் எவ்வாறான பதிலாக இருக்கு, எனக்கு கிடைச்ச பதில் வந்து மிகவும் என்னை ஆச்சரியப்படுத்தியது. ஏன் தெரியுமா, யாருக்குமே வந்து இந்த கான் கழுவுற வேலை, வாஷ்ரூம்ஸ் கழுவுற வேலை விருப்பமில்லை, மலசல கூட பகுதியெல்லாம் கழுவுற வேலை விருப்பமில்லை. எல்லாத்துக்கும் வந்து இந்த குப்பைகளை பொறுக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தாங்க. நிறைய பேர் வந்து இந்த தாவரங்களுக்கு தண்ணி ஊற்றி, அதுக்கு பிறகு புல்லு வெட்டி, பிள்ளைகள் விளையாடுற பகுதியை சுத்தப்படுத்துகிற வேலை, அந்த வேலைகளுக்கு தான் அவங்க செஞ்சாங்க. இந்த அழுக்கான பகுதியை சுத்தப்படுத்துகிற வேலையை யாருமே செய்ய விரும்பலை. அதே மாதிரி தான் பிள்ளைகள் தீர்க்கதரிசிகளையும் இறைவாக்கினர்களை, நாங்கள் சொல்கிற தீர்க்கதரிசிகளை கடவுள் அழைத்தது வந்து ஒவ்வொரு விதம், எல்லாத்தையும் வந்து கடவுள் ஒரே விதமாக அழைக்கல. ஏன்னா அவங்க செய்ய போகிற வேலைகள் வித்தியாசம். சிலாக்களுக்கு வந்து மிகவும் கடினமான வேலைகளை ஆண்டவர் வந்து நியமிச்சிருந்தார். ஆகவே ஆண்டவர் ஒவ்வொரு இறைவாக்கினரையும் வெவ்வேறு விதங்களில் அழைத்தாரு. நான் அந்த முதல் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஆளுக்கு என்னென்ன வேலை செய்ய பிடிக்கும்னு கேட்டேன்னு தானே. ஆனால் கடினமான வேலைகளை யாருமே பொருட்படுத்தலை, செய்ய விருப்பப்படலை. அதே மாதிரி தான் நாங்களும் கடினமான வேலைகளை நாங்கள் செய்ய விருப்பம் இல்லை. ஊத்த அசிங்கம் அந்த மாதிரி வேலைகளை எங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லை. ஆனால் இறைவாக்கினர்களுக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கடவுள் கொடுத்த வேலையை அவங்க வந்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருந்தாங்க. ஆகவே இன்றைக்கி நாங்கள் படிக்க போகிற இறைவாக்கினர் ஏசாயா. ஏசாயா 6:1-8 வசனங்கள், ஏசாயா 1:6-8 தான் இன்றைய வேத பகுதி. ஆகவே நீங்கள் இந்த வேத பகுதியை வாசிங்க. அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இறைவாக்கினர் ஏசாயாவை எவ்வாறு கடவுள் அழைக்கிறார்னு. நாங்கள் ஏசாயா 6:4 வசனங்களையும் நாங்கள் கவனித்து பார்த்தோம்னா, ரைட், ஏசாயா ஒரு காட்சியின் மூலமாக அழைக்கப்படுறாரு. ஒரு சீன், ஒரு காட்சியின் மூலமாக அழைக்கப்படுறாரு. எவ்வாறு ஆண்டவர் வந்து ஒரு உயர்ந்த அறையறை, ஒரு பெரிய சேர், ஒரு ராஜாக்கள் உட்கார ஒரு சேரில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவருடைய அந்த மேலாடை, அந்த ராஜாக்கள் உடுத்துவாங்க தானே, அது இப்படி ஒரு நீட்ட ஒரு ஒரு ஆடை, மேலே போடுற ஆடை. அந்த மேலாடை வந்து என்ன செய்து முழு அவர் இருந்த அந்த முழு கோவிலையும் அது வந்து நிரப்பிச்சு, ரைட். அதுக்கு பிறகு சேராபீன்கள் வந்து அந்த இடத்தை சுற்றி இருந்து பாடிக்கொண்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ ஏசாயா வந்து 4 வசனத்துலேயும் அவர் கண்ட அந்த தரிசனம், அந்த காட்சி இது தான். அதுக்கு பிறகு என்ன நடக்குது,
ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாங்கள் பார்த்தோம்னா, ஏசாயாவுக்கு ஆண்டவருடைய வல்லமையும் மகிமையும் உணரக்கூடியதாக இருந்துச்சு. அந்த இடத்துல ஏசாயா பார்க்குறாரு, அப்படியே இவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் கண்ணை முன்னுக்கு இருக்குது. அவருடைய வல்லமை உணர்ந்த ஏசாயா, அவர் வந்த அந்த இடத்துக்கு தகுதி இல்லாதவர், அவர் தன்னுடைய ஒரு பாவ நிலையையும் அவர் வந்து உணரக்கூடிய ஒருவராக காணப்படுகிறாரு. அப்ப என்ன நடக்குது, ஏசாயா சொல்றாரு, ஐயோ நான் வந்து ஒரு பாவியான மனிதன், என்னுடைய உதடுகள் வந்து தூய்மையற்ற உதடுகள், நான் வந்து இந்த காரியத்தை எனக்கு செய்ய முடியாது. இப்போ நான் வந்து உங்களுக்கு சொன்னேன்னா, நீங்கள் இல்லை நீங்கள் மஷ்ரூம் தான் கழுவணும்னு இத்தனை பேர் என்னையோட சண்டை பிடிப்பீங்க, நான் வந்து ஊத்தெல்லாம் செய்ய மாட்டோம் மிஸ் அப்படின்னு. அதே மாதிரி தான் ஏசாயா என்ன சொல்கிறாரு, அவர் வந்து ஆண்டவருடைய மகிமையை உணர்ந்தவராக காணப்பட்டனால அவரை சொல்கிறாரு, நான் பாவி, என்னுடைய உதடுகள் வந்து அசுத்தமானது அல்லது தூய்மையற்றதுன்னு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நாங்கள் வந்து அசுத்தமானதை சுத்தமாக்குறதுக்கு என்ன செய்யணும், நாங்கள் வந்து ப்ளீச் போட்டு அல்லது லைசால் போட்டு அல்லது ஏதாவது கெமிக்கல் போட்டு நாங்கள் கழுவணும். அதே மாதிரி தான் அந்த அவருடைய அசுத்தமான உதடுகளை வந்து என்ன செய்து, ஒரு கடவுள்கிட்ட அருகில் இருந்த சேராபீன் வந்து என்ன செய்து, பழிப்பு இடத்துலேருந்து ஒரு நெருப்பு பொறியை எடுத்து கொண்டு ஏசாயா தீர்க்கதரிசியிட ஏசாயா இறைவாக்கினத வாயை தொடுறாங்க. அப்போ இப்படி யோசித்து பாருங்க, ஒரு நெருப்பு துண்டு வந்து ஏசாயா இறைவாக்கினோட வாயை தொடும் போது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் வந்து என்ன செய்கிறாரு, அசுத்தமாக இருந்ததாக அவர் தோணுது வந்து சுத்தமாக்கப்படுது. ஆகவே நாங்களும் பிள்ளைகளே எங்களுடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்குற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல வந்து யோசித்து பாருங்க, ஏசாய சொன்னாருன்னா, இது வந்து இது ஒரு இது எனக்கு இது செய்ய முடியாது, இவர் பெரிய வல்லமை இருக்கிறவர் அப்படி இப்படின்னு அவர் வந்து அதை கணக்கெடுக்கலாட்டி அந்த இடத்துல என்ன நடந்திருக்காது, ஏசாயா வந்து இன்னுமே கதைக்கப்படுகிற ஒரு புகழப்படுகிற ஒரு இறைவாக்கினராக மாறி இருக்க முடியாது. அந்த மாற்றத்துக்கான காரணம் வந்து அவர் தன்னுடைய பாவங்களை உணர்ந்து அதற்காக மன்னிப்பு கேட்டபடியால. ஆகவே பிள்ளைகளே, நாங்களுமே எங்களுடைய பாவங்களை குறித்து நாங்கள் கடவுளிடம் மன்னிக்க கேட்குற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு கடவுள் எங்களை என் பணிக்கு அழைத்தாலுமே நாங்கள் செய்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அது வந்து ஒரு சின்ன பணியாக இருக்கலாம், பெரிய பணியாக இருக்கலாம், அழுக்கு நிறைந்த பணியாக இருக்கலாம், அழுக்கு குறைந்த பணியாக இருக்கலாம், எந்த பணியாக இருந்தாலும் நாங்கள் வந்து கடவுளுடைய அழைப்புக்கு தயாராகிற பிள்ளை, கடவுளுடைய அழைப்பை ஏற்று அந்த அழைப்பைக்கு செவிசாய்த்து அதை செய்கிற தயாரான நிலைமையிலையாக இருக்கிறோம்னு நாங்கள் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகவே அந்த சிந்தனையோடு நான் இன்றைக்கு பாடத்தை நிறைவு செய்கிறேன். இன்றைய நாளுக்குரிய மனன வாக்கியம் ஏசாயா 6:8 கடைசி பகுதி, இதோ நான் இருக்கிறேன் அடியேனை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன் அடியேனை அனுப்பும். வெரி சிம்பிள். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில் கடவுள் எங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு செய்கிற பிள்ளைகளாக நாங்கள் மாறுவோமாக. தேவன் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஜெபம் செய்து இந்த பாடத்தை நிறைவு செய்வோம். அன்பு மிருக்கமுள்ள கர்த்தாவே சுவாமி, உமக்கு நன்றி, உமக்கு சோஸ்திரம். நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட, நீர் தெரிவு செய்திருக்கும் பிள்ளையாக நாங்கள் இருப்பதற்கு நன்றி ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பாவங்களை உணர்ந்து அதற்காக எங்களை நாங்கள் மிக தாழ்மையாக மன்னிப்பு கேட்ட ஆண்டவரே சுவாமி, உம்முடைய சித்தம் எதுவோ அது எங்களுடைய வாழ்க்கையில நடைபெற நாங்கள் ஆண்டவரே சுவாமி உன்னை ஏற்றுக்கொண்டு உமது வார்த்தைக்கு செவி கொடுத்து உமது சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக மாற எங்களுக்கு கிருபை செய்யும். எல்லாவற்றும் உமது பாதப்படியில் வைக்கிறேன் பரமராஜாவே, ஆமென்.